இன்னைக்கு பார்க்க போறது வந்து யூடியூப் யூடியூப் கிரியேட் பண்றது யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ரெண்டு ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்சிமம் ஒன் ஆர் டூ யூனிட்ஸ் ஒன் ஆர் டூ பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் சரியா. இந்த ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரியேட் எனி ஒன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் Facebook, LinkedIn, Twitter, Instagram and YouTube. இந்த அஞ்சில ஏதாவது ஒரு டூல் கிரியேட் பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்க கொடுத்தா போதும். இட்ஸ் எனஃப், நாட் கம்பல்சரி டு ஆல். நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்க Facebook, LinkedIn, Twitter, Instagram, YouTube எல்லாமே கிரியேட் பண்ணி உங்களுடைய டீச்சிங் லேர்னிங் பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ். பட் ஆனா உங்களுக்கு இதுல வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எனி ஒன், ஏதாவது ஒன்னு. இது வந்து எல்லாருக்கிட்டையுமே நீங்க மேக்சிமம் இது கிரியேட் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒன் இதையாவது நீங்க வந்து எனக்கு கம்பல்சரி கிரியேட் பண்ணி அதுல வெறும் கிரியேட் பண்ணினதோடு மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லான, திரும்ப திரும்ப சொல்றது இதுதான், டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடானது சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் டீச்சிங் லேர்னிங், தேவையில்லாத அன்வான்ட் வீடியோஸ உள்ள போட்டு ஷேர் பண்றது வேண்டாம். நீங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, மேரேஜ் செலிப்ரேஷன், அதெல்லாம் உங்க பர்சனல், நீங்க அதை வச்சுக்கோங்க. ஆனா பிரைவேட்டா வச்சுக்கோங்க இல்ல அன்லிஸ்டடா வச்சுக்கோங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க. பப்ளிக்கா அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து உங்க ப்ரொஃபஷன் டீச்சிங் லேர்னிங் ரிலவெண்டா நீங்க பண்றத வந்து அதுக்கு இல்ல, நீங்க அப்படி நீங்க செப்பரேட்டடா நீங்க அதுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. வேற மெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடியில உங்க பர்சனல் வீடியோஸ் எல்லாம் அதுல அப்லோட் பண்ணுங்க. காலேஜுக்கு கொடுத்துருக்கிற நீங்க டீச்சிங் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வீடியோ யூடியூப் சேனல்ல ஒன்லி டீச்சிங் லேர்னிங் ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நீங்க போடணும். That is my humble request. சரியா, வேற தேவையில்லாத வீடியோ செல்ஃபி எடுத்து அந்த வீடியோஸ் சும்மா ரெக்கார்ட் பண்ணி போடாதீங்க. உங்க மினி டீச்சிங் மைக்ரோ டீச்சிங் வீடியோஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடுங்க. அது இல்லாம செமினாருக்கு எடுத்திருந்த வீடியோஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை போடுங்க. அது நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே அழகா அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்றது, ப்ரிப்பரேஷன், பிபிடியை எப்படி வீடியோவா கன்வெர்ட் பண்றது, பிபிடியில வாய்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்றது, வாய்ஸ் நரேஷன் எப்படி நம்ம ஆட் பண்றது, எல்லாமே உங்க இபிசி த்ரீல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல ஆக்டிவிட்டி இருக்கு, இல்லைன்னா கூட நீங்களே கத்துக்குவீங்க, நீங்களே உங்களுக்கே செய்ய தெரியும். இதுல வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், கிரியேட் பண்றது அப்லோட் பண்றதை பத்தி மட்டும்தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். சரி, அதை திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். இப்போ சோசியல் மீடியா டூல்ஸ் உங்களுடைய டீச்சிங் லேர்னிங் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் திங். ஸோ இதுல ஒரு பிபிடி நான் போட்டிருக்கிறேன். பிபிடி விசிபிளா இருக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். தேங்க் யூ சோ மச். இந்த பிபிடி வந்து ஸ்லைட் ஷேர்ல இருக்குது, யூ கேன் யூஸ் இட். இது நீங்க அதை போய் வியூ பண்ணி பாத்துக்கலாம் சரியா. யூடியூப் ஃபார் ப்ரோலிஃபிக் எஜுகேட்டர். ப்ரோலிஃபிக், இப்போ ப்ரோலிஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம், ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். இல்லை எஜுகேட்டர் அப்படிங்கிறதுல நீங்களும் நானும் தான். எஜுகேட்டர் அப்படின்னா ஒரு டீச்சர், ஒரு லேர்னர், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், எல்லாருக்கும் தேவையானது தான் இந்த யூடியூப். ஸோ இப்போ நான் இது வந்து தியரட்டிக்கலா, இப்போ இதுலேயே ஒரு 10-20 ஸ்லைடு இருக்கு, நான் தியரட்டிக்கலா இப்போ நான் நடத்தல. அந்த தியரட்டிக்கலா யூடியூப்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5-10 மார்க்ஸ்க்கு ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. பட் யூடியூப்பை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, இது என்ன தேவை. இப்போ இப்போதைக்கு இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. எனார்மஸ் டூல்ஸ், ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான். தியரட்டிக்கலா ரொம்ப டீச் பண்ணல, நம்ம வந்து ப்ராக்டிக்கலா தான் பார்க்க போறோம். இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கிளாஸ். ஸோ நான் சொல்ல சொல்ல நீங்களே ஈஸியா சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம்.
சிம்பிள் டூல், ஒரு வித்இன் 5 மினிட்ஸ்ல நீங்க இத கிரியேட் பண்ணிடலாம். அதனால தான் நான் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு நான் அது போறேன். சரியா? சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு பவர்ஃபுல் சோசியல் மீடியா டூல். இது வந்து வேர்ல்ட் வைடு வெப் யூசர், ஆன்லைன் வெப் யூசரால பயன்படுத்தக்கூடிய ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான். நாட் ஓன்லி அவர் செல்ஃப், நம்ம நம்ம நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண, வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வேர்ல்டு லெவல்ல இதை வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இது தேவையான ஒண்ணு. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூடியூப், யூடியூபோடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். மெயின் ஃபங்க்ஷன், இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் கேன் சர்ச் ஃபார் அண்ட் வாட்ச் வீடியோஸ். இந்த யூடியூபோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னது, நம்ம ஒரு இப்ப நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சேன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, சமைக்க ஆரம்பிச்சு ஒரு 5 இயர்ஸ் தான் மேக்சிமம், நல்லா நானாவே சமைக்க ஆரம்பிச்சு 5 வருஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் வீட்டுல சிக்கன் குழம்பு வச்சேன், ஆனா யூடியூப மெட்ராஸ் சமையல் அதை பார்த்துதான் இன்னைக்கு நான் வச்சேன். இப்போ நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிருக்கேன், யூடியூப நம்ம கல்லூரிக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து அதை லைவ் ஸ்ட்ரீம் நான் கொடுத்துருக்கிறேன்னா அது வந்து யாரும் எனக்கு சொல்லி தரல. ஐ எம் சர்ச்சிங் ஃப்ரம் த யூடியூப், யூடியூப்ல எப்படி லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்கணுங்கிறத பார்த்துதான் நான் வந்து செஞ்சேன். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன பூ கட்டுறது எப்படி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்து எல்லா விஷயங்களுமே, என்னோட பையன் 10-11 வயசு ஆகுது, அவனுமே என்ன பண்றா யூடியூப்ல பார்த்து பார்த்து இந்த பட்டம் செய்யறது எப்படி, சின்ன சின்ன இந்த சைக்கிள்ல கியர் சைக்கிள் அந்த மாதிரி இந்த சத்தம் வர்ற மாதிரி செய்யறது அப்படி யூடியூப்ல பாக்குறான். தேடி தேடி அவனாவே வாய்ஸ் சர்ச் கொடுத்து தேடி எடுத்து வீடியோஸ நம்ம பாக்குறதுக்கு, எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தேடி எடுக்கிறதுக்கும் இந்த யூடியூப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? கிரியேட் எ பர்சனல் இன்ஸ்டிடியூஷனல் யூடியூப் சேனல், ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிரியேட் பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம், குரூப்பான ஒரு யூடியூப் சேனல், இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் இதை கிரியேட் பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ் டு யுவர் சேனல், அப்லோட் வீடியோஸ் டு யுவர் சேனல். இன்னைக்கு கிளாஸ் எடுத்த அந்த லெக்சர் வீடியோஸ் முதற்கொண்டு நான் வந்து என்னுடைய சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். எனிதிங் எல்ஸ் எல்லா வீடியோஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம். லைக் கமெண்ட் ஷேர் அதர் யூடியூப் வீடியோஸ், நம்ம இன்னொரு பர்சனுடைய யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி நல்லா இருக்குது இல்ல இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஃபர்தரா போடக்கூடிய அவ்வளவு வீடியோஸும் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் நமக்கு கிடைக்கும், நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த யூடியூப்ல உள்ள வீடியோஸ்க்கு நம்ம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாமே நமக்கு வரும். யூசர்ஸ் கேன் சப்ஸ்கிரைப் ஃபாலோ அதர் யூடியூப் சேனல் அண்ட் யூசர்ஸ், நம்மளோட மற்றவங்க பண்ணலாம், மற்றவங்களோட நம்ம பண்ணலாம். கிரியேட் பிளேலிஸ்ட், இதுல பிளேலிஸ்ட் இப்ப என்னுடைய நான் சேனல்ல காமிக்கிறேன், என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் பிளேலிஸ்டா என்ன பண்ணிருக்கிறேன்னா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பிஎட் ஃபர்ஸ்ட் இயர், பிஎட் செகண்ட் இயர், எம்எட் ஃபர்ஸ்ட் இயர், எம்எட் செகண்ட் இயர், ரிசர்ச் ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா, இந்த மாதிரி ஜென்ரல் இந்த மாதிரி என்ன கேட்டகரிஸா நம்ம அந்த வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டதுல இதுல வந்து எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுக்காம இந்த பிளேலிஸ்ட்ல போய் நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா குரூப்பிங் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதுல போய் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இட்ஸ் அவைலபிள் இன் யூடியூப். நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூடியூப், யூடியூப்ல இருக்கக்கூடிய இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் சொல்லுங்கம்மா. நிறைய பேரால ஜாயின் பண்ண என்ன நிறைய ஜாயின் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணிருக்கணும், அதுல உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான். நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூடியூப், யூடியூப்ல இருக்கக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இம்ப்ரூவ்ட் கமெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சப்ஸ்கிரைபர் நோட்டிபிகேஷன்ஸ், இப்ப என்னுடைய சேனலுக்கு யாரு சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் என்னோட மெயிலுக்கு வரும். இன்னைக்கு இப்ப புதுசா யார் நோட்டிபிகேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது, இதுக்கு முன்னால வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கறத காமிக்கும்,
இந்த சப்ஸ்கிரைப் பண்ணனவங்களுடைய டீடைல்ஸ் நம்ம யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது என்னுடைய மெயில்ல நான் பாத்துக்கலாம். நியூ டைப்ஸ் ஆஃப் கார்டு கார்டு இதுல கார்டு சிஸ்டம் ஒரு கார்டு வந்து இதுல இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அது என்னங்கறத நான் காமிக்கிறேன். ஈஸியர் ஆக்சஸ் டு தி சப்ஸ்பீடு. இது சப்ஸ்பீடு அப்படிங்கிறது நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கல. A faster, more useful, create a studio app. Studio app வந்து கொஞ்சம் fast increase பண்ணிருக்காங்க. யூஸ்ஃபுல்லா நல்லா நம்ம கிரியேட் நம்ம நம்ம பண்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் அட்வான்டேஜஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வீடியோ மேனேஜ்மெண்ட் ஆன் த கோ. 360 degree videos. Better live stream. Live stream இன்னும் பெட்டரைஸ்ட் பண்ணிருக்காங்க. New creator community. Updated creator academy. So இந்த மாதிரியான new additional features are available. இதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூடியூப் யூடியூபோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ் த ஆடியன்ஸ் மோர் கண்டென்ட். இப்போ இந்த யூடியூப் இப்போ நடத்துற இந்த கிளாஸோடைய லெக்சரை யாரெல்லாம் மிஸ் பண்றாங்களோ அவங்க வந்து இன்னும் பாத்துக்கிறதுக்கு இதை பாஸ் பண்ணி திரும்ப ரிலே பண்ணி திரும்ப ஃபார்வர்ட் பேக்வர்ட் போட்டு பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு இன்னும் அதிகமான கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் டிராஃபிக் இப்ப நிறைய ரிசோர்சஸ் இருக்குது. இப்போ ஓபன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட ரிசோர்சஸ் அவைலபிள். அதுல இது ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த யூடியூப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு. க்ளோசர் பர்சனல் கனெக்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப பர்சனல் கனெக்டிவிட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது. எதனாலும் டக்கு டக்குன்னு இமீடியட்டா நம்ம போய் பாத்துக்கலாம். அனதர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இதுல இருந்து நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்றாங்க. அந்த ஏர்னிங் வந்து நம்ம அதுக்கு நிறைய கொஞ்சம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல் மூலமாவே நிறைய ஒரு மந்த்லி இயர்லி ஆனுவல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ரெவன்யூஸா நம்ம பண்ணலாம். மானிட்டரைசேஷன் ஒரு ஆப்ஷன் இதுல இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதுல ஒரு ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் வி மூவ் டு த டிஸ்டப் மாடர்னைசேஷன் நியூ வரலாம் நிறைய ஃபீச்சர்ஸோட ஆட் பண்ணி மாடர்னைசேஷன் நம்ம ஒரு மாடர்னைஸ்ட் எஜுகேஷன் இன்னோவேட்டிவ் டீச்சர் அப்படின்னா வி நீட் திஸ் யூடியூப் சேனல் கிரியேட்டிவ் அவுட்லெட். நம்ம என்னுடைய அவுட்லெட்டை என்னுடைய எக்ஸ்போசரை நான் வந்து கிரியேட்டிவாக கொடுக்கணும்னா வி நீட் யூடியூப் கெட் அவுட் சைடு யுவர் கம்ஃபர்ட் சோன். இப்போ நான் வெளியில எங்கே போனாலும் சரி இந்த யூடியூப் சேனல் என்னோட யூடியூப் சேனலை பாருங்க இதுல எல்லா விஷயங்களுமே இருக்கு. நான் ஈஸியா இன்னைக்கு இப்போ வாட்ஸ்அப்ல நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து இந்த இதற்கான வீடியோவை நான் அப்படி ஷேர் பண்ணிட்டேன்னா போதும். நான் வந்து எங்கனாலுமே இந்த ஈஸியா இந்த சேனல பாருங்க என்னுடைய தனவதி யூடியூப் அப்படின்னு போட்டாலே கூகுள்ல போட்டாலே கிடைச்சிடும். ஸோ அவுட் சைட்ல நான் வெளியே போனாலும் நான் ஒன்னொன்னு தேடிக்கிட்டு நிறைய பென் டிரைவ் சிடி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேனல்ல பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இது அவைலபிள் அப்படின்னு காமிச்சா போட்டோம்னாலே போதும். Benefits of YouTube channel in education. Educationல இது எப்படி benefited-ஆ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா mental simulation. நம்மளை இன்னும் அதிகமா பார்க்கணும் கேட்கணும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் கத்துக்கிடணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி. ஸோ நம்மளுடைய படிக்கணும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டல் சிமுலேஷன் நிறைய நம்மளை ஊக்கப்படுத்துது. வெறுமனே பார்த்துக்கிட்டே கேட்டுட்டே இருக்கிறத விட இது நம்ம வசதிக்கு ஏற்ப எப்பனாலும் போட்டு பார்த்துக்கலாம். அந்த லிங்க் இருந்தா மட்டுமே போதும் நாம போட்டு பாத்துக்கலாம். ஸோ நமக்கு எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ நமக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ நம்மளோட மூடு எப்படி இருக்குதோ அந்த டைமுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம பாத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து இது குறைக்குது. நாலேஜ் டெவலப்மெண்ட்ஸ் 100% நாளுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன். என்னுடைய 100% ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட் த்ரூ திஸ் யூடியூப் சேனல் தான் யூடியூப் மூலமா தான். வொக்காபுலரி எக்ஸ்பென்ஷன் நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் நம்மளுடைய வேர்ட் இந்த ப்ரோலிபிக் இந்த ஃபர்ஸ்ட் இதுல போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இந்த டேம் வேர்ட் இது வந்து ஒரு நியூ டேம் வேர்ட். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில உள்ள செமினார்ல நான் வந்து இந்த வேர்டை போட்டு நான் யூஸ் பண்ணேன். இந்த வேர்டு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு மீடியால இருந்து தான் நான் பார்த்து எடுத்து கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நியூ வேர்டு டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய வொக்காபுலரி எக்ஸ்பென்ஷன் புது புது வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கத்துக்கலாம். மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குது. ஸ்ட்ராங்கர் அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறன் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறன் எதையுமே ஏன் எதுக்கு எப்படி எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கான விடையும் இதுல கிடைக்குது. ஏன் இப்படி நிகழுது ஏன் இதுல என்ன ரீசன் அவ்வளவு விஷயங்களையும் நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் கத்துக்கலாம்.
இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, பெட்டர் ரைட்டிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது, ட்ரான்குவலிட்டி, ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட். ஸோ நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்க்கான ஒரு ஃப்ரீ சேனல். ஸோ மோர் தென் நிறைய பெனிஃபிட்ஸஸ் இதில் இருக்குது. ட்ராக் யுவர் யூடியூப் மெட்ரிக்ஸ். இப்போ யூடியூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இந்த நம்மளுடைய மெட்ரிக்ஸ் அனலிட்டிக்ஸை வந்து நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பை நம்ம பார்க்குறது வந்து எவ்வளோ பேர் இதை எவ்வளோ டைம் வியூ பண்ணுறாங்க, நம்மளுடைய யூடியூப் சேனலை எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, மெட்ரிக்ஸை வந்து அனலிட்டிக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சிங் டைம், எவ்வளவு அதிக நேரங்கள் இது. இப்போ அரை மணி நேரம் இந்த வீடியோ ஓடுது, அரை மணி நேரமும் பார்க்காங்க, அஞ்சு நிமிஷத்தில் அது பார்க்க முடிக்காங்க, எவ்வளோ டைம் அதை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஐடென்டிஃபை வேர் யுவர் வியூவர்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம், எங்க இருந்துலாம் நமக்கு என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாரினர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க இருந்துலாம் நம்ம வியூவர்ஸ் நமக்கு இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ் டெமோக்ராஃபிக். ஸோ அப்போ எந்தெந்த ஏரியாவில் உள்ள பர்சன்ஸ் வந்து என்னுடைய சேனலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கறது. இப்போ என்னுடைய சேனல் ஃபுல்லுமே தமிழில் தான் இருக்குது, ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நார்த் சைடில் உள்ளவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, வாட்ச் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிற இது வந்து தெரியாது. என்னுடைய யூடியூப் சேனலில் உள்ள மோஸ்ட் ஆஃப் 80% தமிழில் தான் இருக்குது. அப்போ ஏரியா வந்து அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதுவும் தூத்துக்குடிக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் எங்கேருந்து அதிகமாக பார்க்குறாங்க அந்த வியூவர்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய வீடியோஸ் அவங்களுக்காகவும் போடலாம். பிளேபேக் லொக்கேஷன்ஸ், அதிக தடவை யார் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க அந்த லொகேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. வியூஸ் பை டிவைஸ், எந்த டிவைஸ்ல இருந்து அதை பாக்குறாங்கிறது நம்ம பார்க்கலாம். அவங்க மொபைல்ல இருந்து பாக்காங்க, அந்த மொபைல் டிவைஸ பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். வியூஸ் பை டிவைஸ், அவங்க டெஸ்க்டாப்ல இருந்து பாக்காங்களா, லேப்டாப்ல இருந்து பாக்காங்களா, மொபைல்ல இருந்து அவங்க வியூ பண்ணி பார்த்துருக்காங்களாங்கிறது கூட நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கலாம். ட்ராக் யுவர் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், அவங்களோட ஆடியன்ஸ் உடைய அதிகமா எதை எதிர்பார்க்கிறாங்க, எவ்வளவு வியூஸ் அதிகமா கிடைச்சிருக்குங்கிறத பார்த்து அவங்களோட ரிட்டென்ஷன் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ராக் யுவர் சப்ஸ்கிரைபர் ரேட், சப்ஸ்கிரைபருடைய ரேட் அதுலயே நமக்கு காமிக்கும். நோ ஹூஸ் ஷேரிங் யுவர் கண்டென்ட், இப்போ நம்மளுடைய என்னுடைய வீடியோ வேற யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம். கீப் அப்டுடேட் வித் கமெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் கமெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த இதுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொடுத்துருக்குறவங்க, இது எல்லாத்தையும் என்னுடைய யூடியூப் சேனலுடைய மெட்ரிக்ஸ் அனலிட்டிக்ஸ் நம்ம பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். யூடியூப் ஒர்க்ஸ், யூடியூப் சேனல் மேக்கிங், யூடியூப் சேனல் செட்டிங்ஸ், சேனல் ஆர்ட், சேனல் தம்ப்நெயில்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷன், சேனல் எஸ்இஓ, சேனல் ரேங்கிங், வீடியோஸ் ரேங்கிங், கீவேர்ட்ஸ் ஃபைண்டிங், வீடியோஸ் டைட்டில், வீடியோ டேக்ஸ், டேக்ஸ் சர்ச்சிங், லோ காம்படிஷன், டேக்ஸ் ஃபைண்டிங், சேனல் ப்ரொமோஷன். ஸோ யூடியூப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது இருக்கு. இது எல்லாமே அடுத்த லெவல்ல நம்ம போய் பார்க்க வேண்டியது. யூடியூப் சேனல்லையே நம்ம என்ன பண்றோம், உருவாக்கி அதை செட்டிங்ஸ் பண்ணி அதுல பணம் சம்பாதிக்கிறது, அது பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போகணும்னா நம்ம இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா நம்ம இதெல்லாம் இப்ப பண்ண போறது இல்ல, அதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு பிசினஸா எடுத்து வச்சு பெரிய லெவல்ல பண்ணக்கூடியவங்க அதுக்குதான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேனல் இந்த அளவுலாம் செயல்பட்டு இருக்குது. சேனல்ல போடக்கூடிய யூடியூப்ல டைட்டில் போடுறது, டேக் நம்ம பண்றது, டேக் சர்ச் பண்றது, இது எல்லாமே பெரிய பெரிய சில சின்ன விஷயங்கள். ஸ்ட்ராட்டஜி இதுல எல்லாம் நிறைய இருக்கு சரியா. சோ திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், இப்போ இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 334 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய நேம் அதுல இருக்குது. ஸோ இதுதான் அந்த சேனல் அனலிட்டிக்ஸ். ஸோ எவ்வளவு வியூஸ் பார்த்துருக்காங்க, எவ்வளவு வாட்ச் டைமிங், எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இந்த மந்த்துக்கு மட்டும் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 20 days, 1 month 12 பேருக்கு மேல இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது இப்போ வந்து லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். யூடியூப் சேனல் யூடியூப் கிரியேட் பண்றது பிளஸ் அதை எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றீங்க, இப்போ செல்வமாரியம்மாள் ஆல்ரெடி அவங்க யூடியூப் வச்சிருக்க அப்படிங்காங்க, நிறைய பேர் நீங்க வச்சிருப்பீங்க, ஐ நோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உங்ககிட்ட இருக்கும். இல்லாதவங்க புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதுக்குன்னு தனி மெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ உங்க இப்போ மெயிலை ஓபன் பண்ணிக்கோங்க, உங்க மெயில் ஜிமெயில் தான் நமக்கு வேணும் சரி, உங்க மெயில இருந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் பக்கத்துல இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் வே டெக்னிக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ், அதனால அப்படியே நம்ம போயிடலாம்.
இப்போ உங்க மெயில்ல உள்ள அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு பக்கத்துல ஒரு 9 டாட்ஸ் இருக்கு. இதுதான் கூகுள் ஆப்ஸ். கூகுள் ரிலெவன்டான ஆப்ஸ் எல்லாமே நம்ம இங்க தான் சர்ச் பண்ணி எடுப்போம். உங்க உங்க யூடியூப் வந்து இட்ஸ் கனெக்டட் டு யுவர் ஜிமெயில் சரியா. இந்த கூகுள்ல இருந்து தான் இந்த யூடியூப் வந்து லிங்க் ஆயிருக்குது. அதனால இதோடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் உங்க யூடியூபுக்கான மெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கும் போது இந்த 9 டாட்ஸ் இந்த 9 டாட்ஸ் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற இந்த இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல் யூடியூப்கான அந்த லிங்க். இஸ் இட் கிளியர்? புரியுதா? ஸ்டெப்ஸ் வேணும்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப யுகன் இந்த இதுக்கு பக்கத்துல இருக்கும்போது இந்த 9 டாட்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனல் உங்களுக்கு ஓபன் ஆகும். தட்ஸ் ஆல். வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள் திங். உங்க மெயிலுக்கு போங்க. மெயில போயிட்டு இந்த 9 டாட்ஸ் கிளிக்கலாம். 9 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மெயில் வந்து ஓபன் ஆயிரும். தட் இஸ் உங்க யூடியூப் வந்து ஓபன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிக்சர் ப்ரொஃபைல் பிக்சர் நீங்க வச்சிருப்பீங்க. இல்லைன்னா உங்க இதோட காமிக்கும், உங்க நேமோட காமிச்சிருக்கும். அவ்வளவுதான். இதை கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யுவர் சேனல் இதை கிளிக் பண்ணுங்க. என்னோட சேனல் ஓபன் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். நீங்க புதுசா ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நான் திரும்ப ஒரு வேற இது ஓபன் பண்ணி இதுக்கு வந்து மெயில் ஜிமெயில் தான் வேணும். மெயில ஓபன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணதால புதுசா போக வேண்டாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்ணி நான் காமிச்சுட்டு அப்புறம் டெலீட் பண்ணிக்கிறேன். உங்க மெயில ஓபன் பண்ணிக்கோங்க. 9 டாட்ஸ்க்கு போங்க. அதுல உங்க யூடியூப்ல உங்க இருக்கும். 9 டாட்ஸ்ல கூகுள் ஆப்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். யூடியூப் அப்படிங்கறது கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதை நீங்க வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இது உங்க மெயில் தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ இதுக்கு வந்து எனக்கு இந்த ஜிமெயில் வந்து என்னோட பிக்சரோட நான் வச்சிருக்கிறேன். இந்த மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டி தனவதி அப்படிங்கிறதோட காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா உங்க சேனல் தான் ஓபன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க. ஹலோ மகேஸ்வரி. மகேஸ்வரி ஸோ இதுல வந்து இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் எ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். எந்த நேம்ல மகேஸ்வரி? அங்கே ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. How you will appear அப்படிங்கறது கேக்கும். இதுல உங்க பிக்சர் ஏதாவது நீங்க அப்லோட் பண்ணணும்னா யூ கேன் அப்லோட் இட். அப்லோட் பிக்சர் அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பிக்சர் லொகேஷன் கேக்கும். சோ அதை நீங்க எப்படி வேணுங்கிற மாதிரி நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க பிக்சர் இது வந்து நாட் கம்பல்சரி வைக்கணும்னா வைங்க, வைக்க வேண்டாம்னா வைக்க வேண்டாம். ஸோ பிக்சர் வச்சீங்கன்னா என்ன சேனல் என்ன இது அப்படிங்கறது தெரியும். இல்லைன்னா வேண்டாம்.
பிக்சர் நான் இப்போ அப்லோட் பண்ணிருக்கேன், நேம் அதே மாதிரி எந்த நேம்ல இது டிஸ்பிளே ஆகணும், உங்க யூடியூப் சேனல் எந்த நேம்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. தனவதி சி அப்படின்னு அதுல இருக்குது. சரி, இப்படி இருக்குது. தனவதி சி வச்சுதான் கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே போதும். கிரியேட் சேனல் இல்ல நோ வீடியோஸ், இந்த சேனல்ல எந்த வீடியோவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கும். இப்ப எப்படி இதுல வந்து வீடியோ அப்லோட் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் ஒண்ணு இருக்கும், கிரியேட்னு ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனலான்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க நேம்ல அதுதான் இந்த பிக்சர் வச்சீங்கன்னா உங்க சேனல் தானா அப்படிங்கறத காமிக்கும், தெரிஞ்சிடும். ஸோ இப்ப நான் எனக்கு என்னுடைய சேனல்ல இந்த பிக்சர் நான் வச்சிருக்கிறேன், இதுல என்னுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சதுனால எனக்கு அது தெரியும். இந்த இடத்துல இந்த பிக்சர் நான் வச்சிருக்கேன், இது உங்க சேனல் தானா செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த இடத்துல கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, அப்லோட் வீடியோ, கோ லைவ். இப்ப லைவா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம்னா இதுக்குதான் போவோம், கோ லைவ்க்கு தான் நம்ம போவோம். அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் வீடியோ அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் ஓபன் ஆகும். செலக்ட் ஃபைல், டிராக் அண்ட் டிராப் வீடியோ ஃபைல்ஸ் டு அப்லோட் அண்ட் செலக்ட் ஃபைல் அப்படின்னு கேக்கும். இதுல செலக்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா லொகேஷன் கேக்கும், வீடியோ எங்கேயாவது நீங்க எந்த வீடியோஸ் வச்சிருக்கீங்களோ, அப்லோட் பண்ண வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டெமோ வீடியோன்னு ஒரு வீடியோ சின்ன 3 மினிட்ஸ் வச்சிருக்கிறாரோ. இப்ப நிறைய எனக்குலாம் நான் பாத்தீங்கன்னா 5 இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் 5.5 hours அந்த வீடியோ இருந்துச்சு. அதை ஒரு 1/2 hour மட்டும் எடிட் பண்ற ப்ராசஸ் தான் இதுல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்றது ஈஸி, எடிட்டிங் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். 5.5 மணி நேரம் வீடியோ, அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட எனக்கு 1 day, 1 நாள் ஆச்சு. ஒரு அதை டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை திரும்ப வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அப்லோடிங் மட்டும் எனக்கு 5-6 hours ஆச்சு. நெட் ஸ்பீடு நல்லா இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா அப்லோட் ஆயிரும். இந்த டெமோ வீடியோ வந்து 3 மினிட்ஸ் இதுல இருக்குது, உங்களுக்காக இதை நான் 3 மினிட்ஸ் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிருக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்துருவேன். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் கேக்கும், இந்த வீடியோ வந்து எந்த டைட்டில்ல ப்ளே ஆகும். இந்த டைட்டில் வந்து உங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டைட்டில், சரியா டைட்டில் கரெக்டா கொடுத்துருவோம். உங்க டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி இந்த வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனே கரெக்டா கொடுத்துருவாங்க. சோ என்ன டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவை பத்தின டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன கொடுக்க விரும்புறீங்களோ அதை நீங்க இங்க கிளியரா கொடுத்துக்கலாம். சரி, அங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தென் இதெல்லாம் நம்ம கீழே பார்ப்போம். இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓபன் ஆகும். இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது நான் என்னங்கறத அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். பிளேலிஸ்ட், இதுலதான் நம்ம பிளேலிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சோ முதல்ல அப்லோட் ஆகட்டும் வீடியோ, அப்புறம் அனுப்பலாம் என் பிளேஸ்ல நம்ம போடலாம்ங்கிறத பாத்துக்கலாம். யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்மளோட யூடியூப்க்கு போறதுக்கு வந்து நான் அந்த நேம் வச்சு கொடுத்து போயிரலாமா மேம்? நேம் வச்சு கொடுத்து போக முடியாது, உங்க யூடியூப் சேனலுக்கு நீங்க போகணும்னா அந்த மெயில் வழியா தான் நீங்க உள்ள போக முடியும். உள்ள போய் நீங்க எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும்னா உங்க மெயில் வழியா தான் நீங்க மெயிலுக்குள்ள போய் யூடியூப் ஆமா ஆமா ஆமா
அப்படிதான் போக முடியும் சரியா. உங்க மெயில ஓபன் மெயிலோட தான் இது கனெக்ட் ஆகி லிங்க் ஆயிருக்கு. நீங்க மெயில சைன் அவுட் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்க யூடியூப் ஓபன் ஆகாது. மெயில லாகின் பண்ணிட்டு தான் நீங்க மெயில் வழியா தான் உள்ள போக முடியும் சரியா. உங்க யூடியூப்புக்கு நீங்க ஓபன் பண்ண போனாலும் உங்க மெயிலையும் பாஸ்வேர்டு கொடுத்துதான் ஓபன் பண்ணி போக முடியும். நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ். இது நான் இந்த கிட்ஸுக்காக நான் பண்ணல. அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை கரெக்டா கொடுத்துக்கோங்க சரியா. அட்வான்ஸ் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பெய்டு ப்ரொமோஷன் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பில் இது எல்லாமே அதுல இருக்கும். நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். நோ கிட்ஸ். கிட்ஸ்க்காகனா கிட்ஸ் கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க. தென் இங்க வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த லிங்க் தான் என்ன பண்றோம்னா இந்த லிங்க் நம்ம இருந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம் சரியா. டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நம்ம ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன், எண்ட் ஸ்கிரீன் இது நம்ம என்ன கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஆட் கார்டு இதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னன்னு காமிக்கிறேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்லோடிங் 47% ஆயிட்டு இருக்கு. 6 minutes left, 6 நிமிஷம் இருக்குது. 47% அப்லோட் ஆயிருக்குது. தென் யூ கிளிக் நெக்ஸ்ட் செக்ஸ். இதை வந்து செக் பண்ணுவாங்க, அதாவது கரெக்டா இது வந்து காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது இருக்குதா, ஒரிஜினாலிட்டி வேற யாரோ ஒரு வீடியோவை எடுத்து நீங்க போடுறீங்களா, இல்ல இஷ்யூஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க. இப்போ இமேஜஸ் நம்ம கூகுள்ல தானே இருந்து சர்ச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜஸ் நீங்க எடுத்தா கூட அது காப்பிரைட் இஷ்யூ பிரச்சனை வரும். அதனால நம்ம பவர் பாயிண்ட் போடும்போது நம்ம கூகுள்ல இருந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். அது ஃப்ரீ இமேஜஸா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸா பார்த்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் சரியா. அதெல்லாம் வச்சு நம்ம பிபிடி போடுறது வீடியோ மேக் பண்றதெல்லாம் we will issue copyright issue. Then you click next. இந்த இடத்துலதான் முக்கியமான இடம் இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது. விசிபிலிட்டி வந்து பிரைவேட்டா only you and people you choose can watch the video. இது வந்து பிரைவேட்டா நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற யாருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ண முடியாது. அவங்க யாருமே இதை பார்க்க முடியாது. நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். லிங்க் வந்து இந்த லிங்க் இருக்கு, யாருக்கு ஷேர் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் சரியா. இந்த பப்ளிக் அப்படிங்கிறது எனிஒன் கேன் வாட்ச் யுவர் வீடியோ. உங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க பண்ணாதவங்க யாருனாலுமே இந்த வீடியோவை பார்க்கலாம் பப்ளிக் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ இதை பப்ளிக் அப்படிங்கிறத வச்சுட்டு இது ப்ரீமியர் இதுவும் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம பண்ண வேண்டியது சரியா. பப்ளிக் யூ கிளிக் பப்ளிஷ். டீடைல்ஸ் போட்டுக்கோ, வீடியோ எலமெண்ட்ஸ், செக் விசிபிலிட்டி. இந்த 4 ஸ்டெப்பும் முடிஞ்சு இந்த இடத்துல வீடியோ அப்லோடிங் இதுல நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இது 100% அப்லோட் ஆகி இந்த எஸ்டி அந்த காப்பிரைட் இஷ்யூ செக்கிங் எல்லாம் இதெல்லாமே ப்ராசஸிங் முடிஞ்சு அப்லோடிங் முடிஞ்சு ப்ராசஸிங் முடிஞ்சு செக்கிங் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு அது பப்ளிஷ் ஆகும். அது வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். இதுல அப்லோடிங் 72%, 100% ஆகி ப்ராசஸிங் 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது வந்து பப்ளிஷ் ஆகும். இதுல மெயின் திங் நெட் ஸ்பீடு நமக்கு ஸ்பீடு நல்லா இருந்தாதான் உங்களுக்கு அப்லோட். இப்ப நான் எடுத்துருக்குற 3 minutes நியர்லி 3.5 minutes வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கே பாத்தீங்கன்னா 5 to 10 minutes ஆகுது. இப்ப இந்த டைம்ல எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூ வேற, அதனால எனக்கு இவ்வளவு நேரம் எடுக்குது. உங்க வீடியோ வந்து ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் நமக்கு அப்லோட் ஆகும். ஸோ லாங் 5.5 மணி நேரம் 10 மணி நேரம் வீடியோவையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். பட் we need some time. நான் கொஞ்சம் நேரம் அதிகமா எடுக்கும். உங்க நெட் ஸ்பீடு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ப்ராப்பரா நீங்க பண்ணிடலாம். நான் போட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நைட்டு தான். அந்த என்விரான்மெண்டல் டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நைட் நான் 1 மணிக்கு தான் அதை கம்ப்ளீட் பண்ணி நான் போய் படுத்தேன். நைட்டு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நைட்டு தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும். மார்னிங் 6 hours நமக்கு கிளாஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் தான் நான் என்ன பண்ணிருந்தேன் வீடியோஸ் இல்லை. இப்போ நான் என்னுடைய லெக்சர் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்றது எல்லாமே நைட் டைம் தான். டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி இது அப்லோட் பண்றது எல்லாமே அந்த டைம் நமக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கும், நெட் ஸ்பீடும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நைட் டைம் தான் பண்றேன். இது கம்ப்ளீட் ஆயிடும். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ அதுக்கிடையில என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹோம் தான் ஹோம் பேஜ். ஸோ இந்த இடத்துல
இதுல போட்டோஸ் இந்த ஹோம் ஸ்கிரீன்கான இமேஜஸ் அந்த கவர் போட்டோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதனுடைய ப்ரொஃபைல் பிக்சர், ப்ரொஃபைல் பிக்சர், இது சேனல் பிக்சர், சேனல் நேம், இது கஸ்டமைஸ் சேனல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல அஞ்சு லிங்க் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க் இதுல ஆட் பண்ணிருக்கிறேன். இது என்னது, இது ஒரு லிங்க், பயோ லிங்க், இது கோஜி லிங்க், லிங்க் ட்ரீ, OSF லிங்க். இந்த லிங்க் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா டீடைல்ஸ், இதுல நீங்க கிளிக் பண்ணி கூட நம்ம பாத்துக்கலாம். இதுல வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு டெமோ வீடியோஸ், இதுல வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். எத்தனை வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இதுல போய் பாத்துக்கலாம். இவ்வளவு வீடியோஸ் இருக்கும், அது அவ்வளோத்தையும் நம்ம இதுல போய் பாத்துக்கலாம். பிளேலிஸ்ட், பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக்டு வீடியோஸ், டெக்னாலஜி, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர், மார்க்ஸ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். அதை நான் காமிக்கிறேன். சேனல்ஸ், சேனல்ஸ் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன், நான் வந்து என்ன இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேனோ அதெல்லாமே, என்னென்ன சேனல்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேனோ அதெல்லாமே இதுல காமிக்கும். இந்த சைக்காலஜி இன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல். அது தமிழ்ல தான் இந்த ஒரு என்ன சொன்னேன், சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு 3-5 minutes ரிலேட்டடான ஒரு வீடியோ போடுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சேனல் நான் எடுத்து பார்ப்பேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய சேனல்ஸ், சேனல் லிஸ்ட் வந்து இதுலங்கிறத காமிக்கும். சரியா, டிஸ்கஷன், இது அந்த யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய மெனுஸ், ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், டிஸ்கஷன், அபவுட், அபவுட் நம்ம சேனலை பத்தி, நம்மளை பத்தி பாத்தீங்கன்னா December 29, 2017 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி டேட் அண்ட் மந்த் டே எல்லாமே December 29, 2017 வியூஸ், இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்திருக்கிற வியூஸ் 7,746. டிஸ்கிரிப்ஷன், ஸோ இது வந்து என்னுடைய சேனல்ல இதை பத்திலாம் நான் போடுவேன். எஜுகேஷன், டீச்சர் எஜுகேஷன், டாப்ல காமிச்ச அந்த லிங்க்ஸ், வெப்சைட் லிங்க், பூஜி, ஓஎஸ்எஃப், பயோ லிங்க், லிங்க் ட்ரீ. இது வந்து லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா, இந்தியால இருந்து இந்த சேனல் பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. வியூ, இமெயில் அட்ரஸ், எதுவுமே இமெயில் அட்ரஸ் வச்சுதான் நான் இதை போட்டிருக்கேன். இமெயில் அட்ரஸ் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இது காமிக்கும். It's about my channel. If uploading 100% ஆயிருச்சு, சரி அப்லோடிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸிங் வந்து அதே மாதிரி 100% ஆகணும். சரியா, அப்லோடிங் 100% ஆனதுக்கு அப்புறம் உங்க ப்ராசஸிங்கும் என்ன ஆகும், இப்ப 99% எஸ்டி குவாலிட்டி, எஸ்டி குவாலிட்டியை வந்து இது செக் பண்ணி போடுது. இதுவுமே 100% நமக்கு வரும். அப்லோடிங் மட்டும் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும், ப்ராசஸிங் அதை விட கம்மியான டைம் தான் நமக்கு எடுக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட 99% வந்துருச்சு. அப்புறம் செக் பண்ணோம், ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செக்கிங், செக்கிங் அதுவுமே நமக்கு 100% ஆகணும். ஆனா அதை விட இது கம்மியான டைம் தான் எடுக்கும். நீங்க இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு இடையில க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நேரங்கள் எடுக்கும், அவ்வளவுதான். இந்த அப்லோடிங் மட்டும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. எந்த டைம்ல நீங்க க்ளோஸ் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, நமக்கு ஈஸியா அப்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ எனக்கு அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ டாக்டர் சி தனவதி அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து பப்ளிக். ஸோ இது பப்ளிக்கா ப்ரைவேட்டா நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஷெடியூல் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ எனக்கு இன்னைக்கு இதை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம், ஒரு 2 days கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை ஷெடியூல் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே நான் கொடுக்கல. டேட், எந்த டேட் டைம்ல நான் இதை அப்லோட் பண்ணிருக்கேன், வியூஸ் கமெண்ட்ஸ் எனக்கு வரல எதுவுமே. இதை வியூ கமெண்ட்ஸ் லைக்ஸ் எதுவுமே எனக்கு வரல. எத்தனை வியூ, இத்தனை பேர் இதை பாக்குறாங்க, எவ்வளவு கமெண்ட் கொடுக்காங்க, எத்தனை லைக் டிஸ்லைக்ஸ் இதுல கிடைச்சிருக்குங்கிறது என்னால பாத்துக்க முடியும் ஒரு வீடியோல. சரியா, இப்போ என்னோட சேனலுக்கு நான் திரும்ப போறேன். ஒரு புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்றதுதான் இந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இப்போ நான் June 15 நேற்று இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 12 views கிடைச்சிருக்குது, நோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எதுவுமே இதில் கிடைக்கல. இப்போ
சோ இப்ப இந்த वीडियोस நம்ம மேனேஜ் பண்ணனும் அப்படினு சொன்னா இந்த சைட்ல உள்ளதை இப்ப பாப்போம். தெரியாம எல்லாருக்கும் உலகம் இருக்கேன். சரி, இப்ப நான் ஒரு வீடியோ மட்டும் நான் இதை அப்லோட் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ்க்கு முன்னால இது அப்லோட் ஆயிருக்குது. இப்ப இதுல வந்து டேஷ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேஷ்போர்ட்னா நம்மளுடைய ஹோம் பேஜ். இது முன்னால பேரும் கண்டென்ட். கண்டென்ட்னா இதுதான் சேனல் கண்டென்ட். சோ என்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நான் இப்ப காமிச்ச இதுதான் கண்டென்ட். பிளேலிஸ்ட், பிளேலிஸ்ட். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் இப்ப வீடியோவை கிளிக் பண்ணிருக்கேன். சரி, சேனல் கண்டென்ட்ல போய் இந்த வீடியோவை நான் வந்து ஓபன் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிருக்குது. இந்த இமேஜோட எனக்கு இருக்குது. சரியா, இந்த இமேஜ்ல எனக்கு இருக்குது. இந்த இமேஜ் எனக்கு வேண்டாம், வேற இமேஜ் வேணும். இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல 3 பிக்சர் காமிக்குது. தம்ப்நெயில்ல 1, 2, 3. இப்ப இந்த சென்டர்ல உள்ள இந்த இமேஜ் தான் இது எடுத்திருக்குது. எனக்கு இந்த இமேஜ்ல இது இருந்ததுன்னா ஓகே, இல்ல எனக்கு இந்த இமேஜ்ல வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவா நமக்கு மாறிடும். சரியா, இந்த இமேஜ் வேணுமா அல்லது இந்த இமேஜ் வேணுமா அப்படிங்கிற அதுவுமே எதுவுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். வேற ஒண்ணு நான் அப்லோட் பண்ண விரும்புறேன்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா gain access to use this feature. இந்த ஃபீச்சரை நான் யூஸ் பண்ணணும்னா வெரிஃபை கேக்குது. வெரிஃபிகேஷன் இருந்தாதான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனலை நம்ம ஓபன் பண்ணும் பொழுது இந்த வெரிஃபிகேஷன் கேக்குது. இப்ப இந்த சேனல் நான் ஓபன் பண்ண மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணும்போது நீங்க வெரிஃபை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கொடுத்தாதான் இது வந்து உங்க டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டெக்ஸ்ட் கோடா போகணுமா அல்லது மெசேஜ் வாய்ஸ் மெசேஜா போகணுமா, உங்க ஃபோன் நம்பர். இந்த மெயில் எந்த ஃபோன் நம்பர்ல இருக்குதோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 6-digit கோடு வந்து என்னோட மெயிலுக்கு வரும், என்னோட ஃபோன் நம்பருக்கு வரும். இந்த கோடு சப்மிட் பண்ணீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆயிடும், ஃபோன் வெரிஃபைடு. இப்போ நான் இதை வந்து தம்ப்நெயில நான் அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா, தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா புதுசா ஏதாவது ஒரு பிக்சரை நான் ஆட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிக்சரை நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3 பிக்சருமே எனக்கு வேண்டாம். அதாவது உங்க வீடியோ பிளே ஆகுறதுக்கு முன்னால இந்த பிக்சரோட நமக்கு பிளே ஆகும். தட் இஸ் இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் நமக்கு விசிபிலிட்டியா வரும். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கு. இப்ப நான் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கிறேன். இந்த அப்லோடு தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப எந்த இமேஜ உங்களுக்கு இதுல வைக்கணும் அப்படின்னு நமக்கு கேக்கும். எந்த இமேஜ வைக்க நமக்கு இப்ப இந்த சும்மா நான் இப்போதைக்கு ஒரு இமேஜ் எடுத்துருக்கிறேன். சரியா, நீங்க நல்லா உங்களுக்கு எந்த இமேஜஸ் நீங்க கொடுக்க வரீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு இது எடுக்கிறேன். இந்த இமேஜ நான் என்ன பண்ண, இதை செலக்ட் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல வந்துருச்சு. இப்ப எனக்கு இந்த இமேஜும் வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுவுமே வேண்டாம்னா இந்த இமேஜ்லயே நீங்க வச்சுக்கோங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ்ல வச்சுக்கோங்க. Right. Playlist, பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இதுல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பிளேலிஸ்ட் என்ன இது வேற இப்ப எனக்கு பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். பாவ அதுவே விசிபிலிட்டி பப்ளிக்கா பிரைவேட்டா அன்லிஸ்டடான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பிளேலிஸ்ட்னாலும் இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். டன். பிஎட் ஃபர்ஸ்ட் இயர். இந்த வீடியோவை பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்காக மட்டும் நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போ நான் ஒரு குரூப் மாதிரி இப்ப எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 50 வீடியோவை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த 50 வீடியோவை நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு பிரிச்சு பிரிச்சு அவங்களுக்காக வச்சிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கலாம். சரியா, அதுக்கு தான் இந்த பிளேலிஸ்ட். அதே ரெஸ்ட்ரிக்
எண்ட் ஸ்கிரீன் இந்த இடத்துல வாங்க சப்டைட்டில் நம்ம அப்புறமா பார்ப்போம். சப்டைட்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய வீடியோ ஒரு மூணு நிமிஷம் ஓடுதா, மூணு நிமிஷத்துடைய டிரான்ஸ்கிரிப்ட்
அந்த என்ன சொல்ல வீடியோல என்ன பேசுறோமோ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள், அதாவது இஸ், ஏ, தட், சோ, பட், ஓகே அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இடம்பெற மாதிரி நம்ம எழுதுறது, டைப் பண்ணி உள்ள ஏத்துறது. நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்தோம்னா உள்ள அப்படியே ஏத்துலாம், இல்லைன்னா நீங்களே ஒவ்வொரு நிமிஷமும் பிளே ஆக ஆக, ஒவ்வொரு செகண்ட் பிளே ஆக ஆக அந்த டிரான்ஸ்கிரிப்ட நாங்க நீங்க கொடுக்கறது, அதுதான் இந்த சப்டைட்டில் அப்படிங்கிறது. இங்க வந்து வாய்ஸ் கேட்கும், அங்க நம்ம நம்மளுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அங்க பிளே ஆகும். முன்னால என்ன பிக்சர் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சரோட, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரோட அது வந்து பிளே ஆகும். சரியா, இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா வேற இது வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம், வேற எண்ட் ஸ்கிரீன். இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த சீன் தான் திரும்ப எனக்கு கடைசியில அது வியூ ஆகணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். சரியா, கடைசியில வந்து இப்ப இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் ஓடுதோ அதுல 328 மூணு நிமிஷம் 28 வினாடிகள் செகண்ட்ல இருந்து அந்த ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வந்து டிஸ்பிளே ஆகும். 28ல இருந்து 48 செகண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 செகண்ட் வந்து இந்த ஸ்கிரீன் வந்து எண்ட்ல கடைசியில எனக்கு பிளே ஆகும். தென் அதை கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கார்டு, கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ பிளே ஆகிட்டு இருக்குல்ல, இந்த வீடியோ பிளே ஆகி முடிச்சதும் என்ன ஆகும்னா அடுத்தது இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சஜஸ்டட் மேல ஒரு ஐ ஐகான் வரும். இந்த கார்டு இங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஐகான் வந்து, ஐ ஐகான் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன், அடுத்து இந்த வீடியோவை நீங்க பாருங்க, இது அடுத்தலாம் இருக்குதுன்னு நீங்க பிளே பண்ணி காமிக்கிற மாதிரி. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனல்ல, இப்போ இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக புதுசாக இதை நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன், எந்த வீடியோவுமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கார்டு போடலாம். சோ அந்த மாதிரி நீங்க செக் பண்றதுக்கு இதை வந்து காமிக்கலாம் இந்த கார்டு. இந்த சேனல்ல வேற வீடியோஸ் இல்ல, அதனால அது காமிக்கல. இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடியோ பிளே பண்ணி முடிக்கிற டைம்ல வந்து மேல ஒரு ஐ ஐகான் கொண்டு சஜஸ்டட் இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணி, வாட்ச் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நமக்கு செட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ எடுத்து அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் முடிச்சுட்டு கிளிக் சேவ். சேவ் பட்டனை கொடுத்தாதான் நீங்க சேவ் ஆகும், எல்லா சேஞ்சஸுமே சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. சேவ் பண்ண உடனே சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணின சேஞ்சஸ் எல்லாமே அதுல செட் ஆயிடும். இப்போ வந்து பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்காக இந்த பிளேலிஸ்ட நான் வந்து பிளே பண்ணிருக்கேன். சரியா, பிளேலிஸ்ட் இது வந்து பிரைவேட்டா இருக்குது. உங்க வீடியோ வந்து நீங்க யூடியூப்ல கிரியேட் பண்றது, உங்க மெயிலுக்கு போறீங்க, மெயில இருந்து இந்த 9 டாட்ஸ் கிளிக் பண்றீங்க, உங்க யூடியூப் இதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்க சேனல் ஓபன் ஆயிடும். அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்க சேனல் தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுவரைக்கும் நோ சப்ஸ்கிரைபர், இதுக்கு யாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன், 10 மினிட்ஸ்க்கு முன்னால நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோ, அதுல இருக்குது. சிம்பிள் திங், இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு கிரியேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், அப்லோட் வீடியோ அதுல கொடுத்துட்டு செட்டிங்ஸ் என்ன கொடுக்கணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். இஸ் தேர் எனி டவுட்?